வணக்கம். நான் நிலவென்ப ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேகலா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து பல பதிவுகள் இயற்கை விவசாயத்தை பத்தியும் நாட்டு மாட்டை பத்தியும் பதிவுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் வியூவும் ஒரு நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும். பொதுவா எல்லாரோட கருத்தும் என்னன்னா, குழந்தைங்களை மண்ணில் விளையாடக்கூடாது அப்படின்ற கருத்து இருக்கு. அவங்களுக்கான பதிவு தான் இது. மண்ல ஏன் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? மண்ல விளையாடுறதுனால மட்டும்தான் புண்ணு வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வச்சு சன்லைட் படாம வளர்க்கறதுனாலையும் புண்ணு வரும், எல்லாம் வரும். அதை தவிர்த்து மண்ல விளையாண்டா புண்ணு மட்டும்தான் வரும், ஆனா நீங்க கொடுக்குற போனால என்னென்ன வரும்ன்றத நீங்களே சிந்திச்சு பாருங்க. மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்ட தொடர்பு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லைங்க. மனிதன் தோன்றினதுல இருந்து மண்ணும் மனுஷனும் மாடும் எல்லாமே ஒன்றுன்னுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து மாடை பிரிச்சதுனாலதான் இயற்கை விவசாயம்ன்ற ஒரு விஷயமே முதல்ல அழிந்ததே. சோ நம்மள நாமே ஹைஜீனிக்ன்ற ஒரு பேர்ல நிறைய விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா குழந்தைங்களை எல்லா விஷயத்திலயும் விளையாட விடுங்க. நன்றி, வணக்கம்.